சாலமோன் கட்டிய ஆலயத்திலிருந்த கடல் தொட்டி. இதை கடல் தொட்டி என்றும் விண்கல கடல் என்றும் அழைப்பர். இதை யார், எங்கு, எதற்காக, ஏன் செய்தார்கள் என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். ஒன்னு ராஜாக்கள் 7:23 வாசிக்கும் போது, வெண்கல கடல் என்னும் ஒரு தொட்டியையும் பார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கரக்காரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறுவிளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாய் இருந்தது என்பதை வாசிப்போம். ஒன்னு ராஜாக்கள் 7:25 வாசிக்கும் போது, அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கேயும் 3 கிழக்கையும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பிற்புறங்கள் எல்லாம் உள்ளாகவும் இருந்தது என்பதை வாசிப்போம். 4 திசையும் நோக்கி 3 ரிஷபங்கள் நின்றது. அவைகளுக்கு மேலாக கடல் தொட்டி இருந்தது. 2 4:5 வாசிக்கும் போது, அதன் கணம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு வானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாக இருந்தது என்பதை வாசி. கடல் தொட்டி 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்க பெரிய தொட்டியாய் இருந்தது. இதை யார் செய்தது? ஒன்னு ராஜாக்கள் 7:13-14 வாசிக்கும் போது, ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தால் ஆகிய ஒரு கைப்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாய் இருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமனத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். 1 7:44-45 வாசிக்கும் போது, ஒரு கடல் தொட்டியையும் கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்களும் செப்பு செடிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலகங்களும் செய்தான். கத்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாய் இருந்தது என்பதை வாசிப்போம். கடல் தொட்டி சுத்தமான வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. 2 வாசிக்கும் போது, சாலமோன் கத்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களும் ஆகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. வெண்கலம் எப்படி கிடைத்தது? 1:18 வாசிக்கும் போது, ஆதரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கோனிலும் இருந்து தாவிது விகுதிரலான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான் என்பதை வாசிப்போம். ஈராம் இதை எங்கு செய்கிறான்? 2:17 வாசிக்கும் போது, யோர்தானை கடத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான் என்பதை வாசிப்போம். ஈராம் இதை எதற்காக செய்தார்? 2:4-5 வாசிக்கும் போது, அதன் கணம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாக இருந்தது என்பதை வாசிப்போம். கடல் தொட்டி தண்ணீர் பிடித்து வைப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. இது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். ஈராம் கடல் தொட்டியை ஏன் செய்தார்? 2:4-6 வாசிக்கும் போது, கழுவுகிறதற்கு 10 கொப்பரைகளையும் உண்டாக்கி 5 வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலசுவார்கள். கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்கிறதற்கு இருந்தது என்பதை வாசிப்போம். கடல் தொட்டி ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள உண்டாக்கப்பட்டது. கடல் தொட்டியை எங்கு வைத்தார்கள்? 1 7:39 வாசிக்கும் போது, 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலதுபுறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடதுபுறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கிலே ஆலயத்தின் வலதுபுறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான் என்பதை வாசிப்போம். கடல் தொட்டி ஆலயத்தின் வலதுபுறத்தில் வைக்கப்பட்டது. கடல் தொட்டியை பற்றிய கத்தரின் வார்த்தை. எரேமியா 27:20 வாசிக்கும் போது, எடுக்காமல் விட்ட சகல தூண்களையும் கடல் தொட்டியையும் ஆதாரங்களையும் இந்த நகரத்தில் மீதியான மற்ற பனிமுட்டங்களையும் குறித்து சேனைகளின் கத்த சொல்கிறது என்னவென்றால், கத்தருடைய ஆலயத்திலும் யூதர் ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்பதை வாசிப்போம். 2:25-13 வாசிக்கும் போது, கத்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கத்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள் என்பதை வாசிப்போம். கல்தேயர் கடல் தொட்டியை உடைத்து போட்டு வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இதிலிருந்தே கடல் தொட்டியை சுத்தமான வெண்கலத்தினால் செய்தார்கள் என்றும், இது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கது என்றும், இதை ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள பயன்படுத்துவார்கள் என்றும், இதை ஆலயத்தின் வாசலிலே வலதுபுறத்திலே வைத்தார்கள் என்றும், மேலும் கத்தரின் வார்த்தையின்படியே கல்டேயர் இந்த கடல் தொட்டியை உழைத்து போட்டு இதன் வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்பதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது போன்று புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆச்சரியமான தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.